गुरु विष्णु गुरु देवो महेश्वर गुरु साक्षात परब्रह्मा तत्मश्री गुरुवे नमः एलोरुक्कुम नमस्कारम। इन्नुडैय मुंदैय वीडियोविले पशुमाट्टिनुडैय सिरप्पियल्बुगळै पत्री गोमाताविनुडैय सिरप्पियल्बुगळै पत्री ஒரு சிறு விளக்கம் கொடுத்திருந்தேன். இந்த வீடியோவில் அது சம்பந்தப்பட்ட அது தொடர்பான மற்றும் சில விஷயங்களையும் சொல்லலாம் என்றிருக்கிறேன். சிலருக்கு திருமணம் நடப்பது மிகவும் தாமதமாக ஆகும், சில பேருக்கு திருமணமே ஆகாமல் கூட போய்விடும், சில பேருக்கு திருமணம் நடந்து புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கும், கடைசி வரையிலும் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் ஏதாவது ஸ்வீகாரம் எடுத்துக்கொள்கிற மாதிரி ஒரு நிலைமை வரும், மற்றும் சில பேருக்கு நன்றாக படித்திருப்பார்கள், தொழில் நன்றாக இருக்காது அல்லது உத்தியோகம் நன்றபடியாக அமையாது, இன்னும் சிலருக்கு பிறந்ததிலிருந்து ஏதாவது ஒரு தொந்தரவுகளோ மரண நிம்மதி இல்லாத நிலையோ கூட இருக்கும், இன்னும் சில பேருக்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டு அந்த நோய் கடைசி வரையிலும் தீராமல் எவ்வளோ வைத்தியம் செய்தாமல் அது சரியாகாமல் இருக்கும், இன்னும் சில பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இயற்கையிலே ஏகப்பட்ட சொத்துக்கள் இருந்திருக்கும், தகப்பனாருக்கோ அல்லது தாத்தாவுக்கோ ஏகப்பட்ட சொத்துக்கள் இருந்திருக்கும், இவர் பிறந்த பிறகு அந்த சொத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போய்விட்டிருக்கும், சொத்துக்களை இல்லாமல் இவர் நடுத்து இருக்கிறது விடுவார். இப்படி மனித வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சமான கஷ்டங்கள் இல்லை. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் படித்து வாழ்ந்து வளர்ந்து அவனுடைய இறுதி காலம் வரை அவனுடைய வாழ்க்கையை நடத்துவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நவக்கிரகங்களும் மற்ற தெய்வீக சக்திகளும் மற்ற தேவதைகளும் குலதெய்வமும் இஷ்ட தெய்வம் அப்படி நிறைய தேவதைகளும் தெய்வங்களும் நவக்கிரகங்களும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. அதோடு கூட ஜோதிட சாஸ்திர பிரகாரம் ஒருவருடைய வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டும் என்றால் அவருக்கு பூர்வ புண்ணியம் என்பது நன்றாக இருக்க வேண்டும், ஐந்தாம் இடத்திலே சுபகிரகங்கள் இருக்க வேண்டும், அல்லது ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி சுபஸ்தானத்தில் இருக்க வேண்டும், அல்லது ஐந்தாம் இடத்தை குரு பார்க்க வேண்டும், இப்படியெல்லாம் சில விதிமுறைகள் இருக்கின்றன. பூர்வ புண்ணியம் இருந்தால் ஒழிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமைவது என்பது ரொம்பவும் கஷ்டம். அப்படி இந்த பூர்வ புண்ணியம் எப்படி அமைகிறது என்று சொன்னால், இவர் முன் ஜென்மத்திலோ அதுக்கு முன் ஜென்மத்திலோ பாபங்கள் செய்யாமல் தர்ம காரியங்களை செய்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்து வந்து இருந்திருப்பதனால் அடுத்த பிறவிலே நல்ல குலத்திலே பிறந்து நல்ல நிலைமையிலே பிறந்து வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்தி கொண்டு செல்வார்கள். இது வந்து நம்முடைய மதத்தினுடைய முக்கியமான ஒரு நம்பிக்கை. ஒரு மனிதன் வந்து மனித பிறப்பு எடுப்பதற்கே வந்து எத்தனையோ பிறவிகள் கடந்துதான் மனித பிறவி எடுக்கிறான் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. புழுவாய் விலங்காய் பறவையாய் மற்ற எப்படி இப்படியோ ஒரு பிறவைகள் எல்லாம் எடுத்து வந்து கடைசியில் வந்து மனித பிறவி எடுக்கிறான். அதனால் தான் ஔவையார் கூட அரிது அரிது மானிடராதர் அரிது என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டார். சரி, மனிதனாக பிறந்து விட்டோம், இப்போது அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் கஷ்டங்கள் இருக்கின்றன, வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லை, வியாதிகள் தீரவில்லை, இப்படி இருந்தால் இது எதனால் ஏற்படுகிறது, சரி எதனால் ஏற்படுகிறது என்று தெரியாமலும் இருக்கலாம், இது எப்படி நாம் தீர்த்து கொள்வது, இதற்கு ஏதோ ஒரு வழி வேண்டும். அதனாலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டும் என்றால் பூர்வ புண்ணியம் இல்லாதிருக்கிறது மட்டுமல்ல, சாபமோ ஏதாவது தோஷமோ இருந்தால் கூட அது அவனுடைய வாழ்க்கையை பாதிக்கிறது என்று சொல்கிறார்கள். சாபம் தோஷம் இரண்டு இருக்கிறது, இது ரெண்டும் இது இரண்டும் என்ன, இதனுடைய பொருள் என்ன, இது எப்படி ஏற்படுகிறது என்று பார்த்தால், தோஷம் என்பது ஒரு மனிதன் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பாவத்தை செய்கிறான் என்று வைத்துக் கொள்கிறோம். அதாவது நேர்மை தவறி தர்மத்தை தவறி அதாவது வந்து மற்ற ஜீவராசிகளை இம்சை செய்து ஏதோ வகையில் ஒரு பாவத்தை செய்திருக்கலாம், அது தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கலாம். அப்படி செய்திருக்கும் போது இவன் செய்கிற அதர்ம காரியங்களும் அதாவது மனித குலத்துக்கு நேர் விரோதமான காரியங்களும் தெய்வ நிந்தனை காலங்களும் இப்படி கெடுதலான காரியங்கள் எது செய்திருந்தாலும் அதனுடைய எதிர்வினையாக இருப்பது தோஷம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தோஷம் என்பது ஓரளவு சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலவு என்ன என்றால், இவன் தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கிறான், அதனாலே அதை தீர்த்து கொள்ளலாம். அதே நேரத்தில் சாபம் என்பது இதனுடைய தன்மையே வேறு. ஒருவர் ஒரு பாவ காரியத்தை செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம், ஒரு பாவம் செய்யும் போது அதை அடுத்தவரை பாதிக்காமல் இருக்காது. ஒரு விலங்கை வதை செய்யும் போதோ அல்லது ஒரு பறவைக்கு தீங்கு செய்யும் போதோ அல்லது ஒரு மனிதர்களுக்கு தீங்கு செய்யும் போதோ இவர் தீங்கு செய்யும் போது அவர் நிச்சயமாக பாதிக்கப்படுவார்கள், ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படுவார்கள். தற்காலத்திலே இப்போது நடக்கும் பாப காரியங்களை நினைத்தால் மனசு பதவதைக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால், சிறு குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் செய்கிறார்கள் என்று தினசரி செய்திகளை பார்க்கிறோம். மனைவியே கள்ளக்காதலனோடு தொடர்பு கொண்டு கணவனை கொலை செய்கிறாள் என்று கேள்விப்படுகிறோம். உடன் பிறந்த தம்பி அண்ணன் தம்பிகளை கொலை செய்துவிட்டு சொத்தை அபகரிக்கிறான் என்று கேள்விப்படுகிறோம்.
பணம் கொடுக்காதனால் சொத்து கொடுக்காதனால் பெற்ற தாய் தகப்பனரையும் கொலை செய்கின்ற ஒரு மனிதர்களையும் பார்க்கிறோம். ஒருவேளை இப்படி இத்தகைய காரியங்கள் அந்த காலத்திலும் இருக்கலாம், இந்த காலத்திலும் இருக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் அது செய்யப்பட்டிருந்தால் கூட அதை வந்து வெளியே தெரியாதபடி மறைத்து தர்ம காரியங்களை ஈடுபடும்படி அந்த காலத்தில் சொல்லி வந்தார்கள். இப்போது இருக்கிற மீடியார்கள் இதையே பெரிதாக காட்டி கொண்டிருக்கின்றன. அதனால்தான் இப்போது நடக்கும் காரியங்களை பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்கிறது. ஒரு மனிதன் வந்து எதிர்காலத்தில் நிம்மதியாக வாழ முடியுமா என்று கூட பயமாக இருக்கிறது. அத்தகைய கொடிய செயல்களில் ஈடுபடுவோர் அதிகமாகிவிட்டிருக்கிறார்கள். இப்படி இவர்கள் செய்கின்ற பாப காரியங்கள் எல்லாம் சாபமாகவோ தோஷமாகவோ இருந்து அடுத்தடுத்த பிறவிகளிலும் இவர்கள் பாதிக்கும் என்றது உணர்வு இவர்களுக்கு வருவதில்லை. அந்த உணர்வு வராததுக்கு பலவேறு காரணங்கள் உண்டு. சிறு வயதிலிருந்து இவர்களை வழிநடத்த சென்ற தாயோ தகப்பனாரோ அல்லது ஆச்சாரியனோ அல்லது மடாதிபதியோ அல்லது பள்ளிக்கூடத்தில் பணம் சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியரோ இவருக்கு நல்வழி காட்டியிருக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தானாக முயன்று நல்வழி எதுவோ தர்ம காரியங்கள் எதையோ அதையாவது தேடிக்கொண்டிருக்க வேண்டும். இந்த சிந்தனைகள் எல்லாம் இல்லாமல் மனதை மயக்குகின்ற அளவுக்கு குடியும் மற்ற போதை வஸ்துக்களையும் மதுபான வகைகளையும் பயன்படுத்தி தன்னுடைய புத்தியை மழுங்கு செய்து தர்மமான வழிகளை விட்டுவிட்டு அதர்மமான வழிகளை சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லாம் இவர்கள் செல்லும்போது இதனால் ஏற்படக்கூடிய பயன் என்ன? அந்த காலத்திலே சொல்வார்கள், மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை மூன்று ஆசைகள் இருக்கக்கூடாது என்று. மண்ணாசை என்பது நாடுகளுக்கிடையே இப்போது பரவிவிட்டது. பெண்ணாசை என்பது மனித குலத்தில் அடிமட்டத்தோடு எல்லோருக்கும் பரவிவிட்டது. பொன்னாசை என்பது அது ஓரளவுக்கு அதிகமாக இல்லாவிட்டாலும் கூட மற்ற இரண்டு ஆசைகளும் தான் மனிதனுடைய வாழ்க்கையை பெரிதாக பாதித்துக் கொண்டிருக்கிறது. இதிலிருந்தெல்லாம் நாம் விடுபட வேண்டும். அப்படி விடுபடும் போதுதான் வயதான காலத்தில் நாம் வந்து நிம்மதியாக நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக இருப்பதற்கும் அடுத்த பிறகு என்று வரும்போது அந்த பிறவிலே நாம் நல்லபடியாக இருப்பதற்கும் நமக்கு கீழ் நாம் பெற்ற பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகள் பேரன் பேத்திகள் நம்முடைய வம்சம் இவர்கள் எல்லோரும் சௌக்கியமாக நிம்மதியாக வாழ வேண்டும். அவர்கள் கஷ்டப்படக்கூடாது. அவர்கள் கஷ்டப்பட்டால் அந்த கஷ்டம் நமக்கும் உண்டு. ஆகையினாலே இத்தகைய கஷ்டங்கள் வராமல் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தர்ம காரியங்களை நாம் அதிகமாக செய்து வர வேண்டும். இப்படி ஒரு சாபமோ தோஷமோ இருந்தால் அதை நிவர்த்தி செய்து கொள்வது எப்படி என்று சொன்னால் இதற்கு சாஸ்திரங்களிலே பலவேறு வழிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எல்லா வழியிலையும் எல்லோரும் இந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி சென்று பயன்படுத்த முடியுமா என்றால் ரொம்பவும் கஷ்டம். அதனால் ஒரே ஒரு வழி சொல்கிறேன். சாதாரணமாக கோரட்சணம் சம்ரட்சணம் என்று ஒரு வழி இருக்கிறது. பசுமாடுகளை நாம் பராமரிப்பதன் மூலம் பசுமாடுகள் பட்டினி இருக்காமல் அவர்களுக்கு நல்ல நேரத்திலே ஆகாரம் கொடுத்து அவர்களை போற்றி பாதுகாப்பதன் மூலம் நம்முடைய தோஷமோ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷமோ சாபமோ நிவர்த்தியாகும் என்பது பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எத்தனையோ இடங்களிலே கோசம்ரட்சணம் செய்கின்ற இடங்களிலே புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கிறது. கடன்களால் அவதிப்படுபவர்கள் கடன்கள் தீர்ந்து நிம்மதியாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் வியாதிகள் தீர்ந்து சௌக்கியமாக இருக்கிறார்கள். இந்த பசுவினுடைய பாலை அருந்தி உடல் நோய் தீர்த்து கொள்பவர்களும் இருக்கிறார்கள். ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தோஷத்திற்கோ சாபத்திற்கோ மற்ற கடுமலன்களுக்கோ எல்லாம் நீங்கி நாம் சௌரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கோரட்சம் சம்ரட்சணம் செய்வதும் வேத சம்ரட்சணம் செய்வதும் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த இரண்டு வழிகளிலே வேத பாடசாலைகளுக்கு தேவையான உதவிகள் செய்வதோ பொருளாதார உதவி செய்வதோ அதே போன்று பசுபாடுகளுக்கு தீவனம் வழங்குவதோ இப்படி இந்த இரண்டு வகைகளும் வேதத்தை காப்பாற்றினால் வேதம் நம்மை காப்பாற்றும். பசுமாட்டை நாம் காப்பாற்றினால் அதனால் வருகின்ற தோஷங்கள் நிவர்த்தி நாம் நல்லபடியாக அமைவோம். இதே தான் மகா பெரியவர்கள் அவர்கள் பல நேரங்களிலே உணர்த்தியிருக்கிறார்கள். வேத சம்ரட்சணம் என்பது உலகத்திலே தரையாய ஒரு கடமை. நாம் நம்மால் வேதம் படிக்க முடியாது. அது நமக்கு பழக்கத்தில் வர வேண்டும் அல்லது ஆச்சாரியன் மூலமாக வர வேண்டும் அல்லது அதற்கென்று தனியாக பிரயத்தனப்பட வேண்டும். ஆனால் கோஷ சம்ரட்சணம் என்பதற்கு அப்படி ஒரு அவசியம் இல்லை. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மாத வருமானத்திலே ஒவ்வொரு பிரதி மாதமும் ஏதாவது வந்து ஒரு தெய்வ காரியத்துக்காக ஒரு சிறு தொகையை ஒதுக்கி கொடுப்பது ரொம்ப புண்ணியமான விஷயமாக இருக்கும். அதனாலே அன்னதானம் செய்கின்ற இடங்களிலே நம்மால் முடிந்த ஓரளவுக்கு பணமும் கோசாலைகள் இருக்கின்ற இடத்திலே அது நம்மால் முடிந்த அளவுக்கு ஓரளவுக்கு பணமோ வேதபாடசாலைகள் நடக்கின்ற இடத்துல ஏதாவது ஒரு தொகையோ இப்படி எல்லாம் கொடுத்து நம்முடைய பாபங்களையும் தோஷங்களையும் நாம் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இதனால் யாருக்கும் எந்த கெடுபலனும் வந்துவிட போவதில்லை. நம்முடைய வருமானத்திலிருந்து ஏதோ ஒரு சில பகுதி ஒரு பகுதியை தான் ஏதோ ஒரு சதமானம் அளவு தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஆனால் இப்படி ஒவ்வொருவரும் கொடுத்து கொண்டு வந்தால் இந்த நாட்டிலே ஆயிரக்கணக்கான பசுமாடுகள் காப்பாற்றப்படும், நூற்றுக்கணக்கான பசுமாடுகள் காப்பாற்றப்படும். வேதத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட வேத வித்தகர்கள் வந்து நற்கதி அடைவார்கள், நல்லபடியாக முன்னேறுவார்கள். இன்னொரு விஷயம் கூட நான் சிறு வயதில் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
நம்முடைய நாட்டிலே சமீப காலத்தில் மழை அதிகமாக பெய்யாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் வந்து ஒரு பெரியவர் சொன்னார். எந்த ஊரில் பிராமணன் சந்தியாவந்தனம் மாத்தியானம் செய்து அந்த நீரை பூமியில் படும்படி தெளிக்காமல் போகிறானோ அந்த பூமிக்கு வறண்டு விடும், அந்த பூமியில் வந்து மழை பெய்யாது என்று சொன்னார். இதை நான் ரொம்ப வந்து யோசித்து பார்த்தேன், இது எந்த அளவுக்கு சௌகரியமாக இருக்கும் என்று. சந்தியாவந்தனம் மாத்தியானம் செய்து அக்கம் விடும்போது இவர் சொல்லுகின்ற மந்திரங்களும் அதனுடைய சக்தியும் அந்த நீரின் மூலியமாக பூமிக்கு போய் சேருகிறது. அதனால் பூமியும் குளிர்ந்து வானமும் குளிர்ந்து நன்றாக மழை பெய்யும் என்று பெரியோர் சொல்லும்போது அதை என்னால் நம்பாது இருக்க முடியவில்லை. இப்படியே சில ஊர்களில் சில அக்ரஹாரங்கள் காலியான பிறகு பார்த்தால் அந்த ஊர்கள் கூட சுபிட்சம் இழந்து வறட்சி நிலவதை கூட நாம் பார்த்துருக்கலாம். இது கூட ஒரு காரணமாக இருக்கும் என்று கூட நம்மால் நம்ப முடிகிறது. ஆகினாலே எல்லோரையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறது என்னவென்றால், பிரதி மாதமும் ஒவ்வொருவரும் தங்களுக்கு அருகிலே உள்ள கோயில்களிலே இருக்கின்ற கோசாலைகளுக்கு ஏதாவது ஒரு தொகையோ அல்லது வேதபாடசாலைகளுக்கு ஏதோ ஒரு தொகையோ அல்லது கோயில்களிலோ மடாலயங்களிலோ தர்மஸ்தாபனங்களிலோ அன்னதானம் செய்யும்போது அதற்காக ஒரு தொகையோ மாதம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு 50, 100, 200 என்று ஒரு தொகை ஒதுக்கி நம்முடைய செலவினங்களோடு இது ஒரு செலவினமாக கருதி நாம் கொடுப்பது நாம் செய்த பாவங்களிலிருந்தும் நமக்கு ஏற்பட்ட தோஷங்களிலிருந்தும் நாம் நிவர்த்தியாகிறோம் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையும் நல்லபடியாக அமையும், நாம் செய்கின்ற தர்மமும் நம்மை காக்கும். தர்மம் நாம் செய்ய ஆரம்பித்தால் அந்த தர்மம் தானாக நம்மை காப்பாற்றும். ஆகையினாலே என்னுடைய சிறு இந்த வேண்டுகோளை மனதில் ஏற்று இதை பார்க்கின்ற 1000 பேரில் ஒரு 5 பேராவது இந்த புண்ணியகாரங்களை மேற்கொள்வாளையானால் என்னுடைய நோக்கம் நிறைவேறும் என்பதை நினைத்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இதுவரையில் நான் போட்ட வீடியோக்களிலே தங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து தாங்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் தங்களுக்கு வரும்படி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதோடு கூட சமீப காலங்களில் நான் ஒரு சிறு விஷயம் கேள்விப்பட்டேன், ட்விட்டரில் வந்து ஒரு படித்தேன். நம்முடைய சென்னை அடுத்த திருவள்ளூரில் இருக்கின்ற வீரராக சுவாமி கோயிலிலே கிட்டத்தட்ட ஒரு 300-350 பசுமாடுகளை அவர்கள் வைத்து நிர்வாகம் செய்துவதாக கேள்விப்பட்டேன். அதே போல் மாங்காடு அருகில் ஏதோ ஒரு இடத்திலும் மற்ற சென்னை சுற்றியுள்ள நிறைய இடங்களிலும் கூட கோசாலைகள் நிறைய இருக்கின்றன என்று கேள்விப்பட்டேன். இந்த கோசாலைகளுடைய அந்த கோயிலுடைய அக்கௌண்ட் நம்பர்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர்களை தாங்கள் பெற்று அதன் மூலியமாக தங்களுடைய வங்கிக் கணக்கிலிருந்து நேராக அந்த கோசாலைகளை கூட கொடுக்கலாம். சமீபத்திலே நான் கேள்விப்பட்ட விஷயம், இந்த திருவள்ளுவர் வந்து வீரராக சுவாமி கோயிலில் இருக்கின்ற பசுமாடுகள் 300-350 பசுமாடுகள் வந்து இந்த கரோனா நோய் தொற்று ஏற்பட்டதுக்கு பிறகு வருமானம் இல்லாமல் அந்த பசுமாடுகள் கொஞ்சம் சிரமப்படுவதாக கூட கேள்விப்பட்டேன். அது சம்பந்தமாக அந்த ஆலய நிர்வாகத்தில் சம்பந்தப்பட்டவர்களோடு ஒரு இருவர் என்னோடு டெலிஃபோனில் பேசினார்கள். தங்களால் ஏதாவது உதவி செய்ய முடியுமா, தங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ சொல்லி கோசாலைக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று என்னிடம் கேட்டுக்கொண்டார்கள். அந்த வகையிலே அவர்களுடைய கோரிக்கை இதன் மூலம் நான் தங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். அப்படி யாருக்காவது விருப்பம் இருந்தால் என்னுடைய இந்த யூடியூப் சேனலில் கேட்டால் அவருடைய அக்கௌண்ட் நம்பரையோ இந்த IFSC கோடு கூட நான் கொடுக்குவதற்கு தயாராக இருக்கிறேன். அல்லது வீரநாத சுவாமி கோயில் நேரடியாக அந்த நிர்வாக அலுவலர்களோடு தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த கோயில் சம்பந்தப்பட்ட கோசம்ரட்சணத்திற்காக தாங்கள் ஏதாவது பொருளுதவி செய்தால் அது மிகவும் சிறப்பாக என்று இருக்கும் என்றும் நான் கருதுகிறேன். இதை தவிர தங்களுக்கு எந்தெந்த இடங்களெல்லாம் தெரியுமோ அந்தந்த இடங்களெல்லாம் கோசாலைகளுக்கு பண உதவி செய்து புண்ணியம் தேடிக்கொள்ளும் முறை உங்கள் எல்லோரும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, எல்லோருக்கும் நமஸ்காரம். கருவம்பாக்கம் சீனிவாசன், பொழிச்சலூர்.